வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆக்வா பெட்ஸ் அண்ட் ஃபார்ம் தமிழ். நம்ம அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்னேக்கெட் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு அஞ்சாறு வீடியோவாவே நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப நாளாவே சொல்லியிருக்கேன் அதை பத்தி வீடியோ போறேன்னு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அதை பற்றி நான் ஸ்டடி பண்ணிக்க விரும்பினேன். அதோட கேர் எப்படி, அது எப்படி வந்து பிஹேவ் பண்ணும், அது எப்படி ஃபுட் எடுக்கும், என்ன மாதிரியான ஃபுட் எடுக்கும், அதுக்கு எப்படி வாட்டர் சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு என்னென்ன மாதிரி டிசீஸ் வரும், டிசீஸ் வருமா வராதா, இதெல்லாம் பற்றி பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு அக்ரெசிவான அழகான பிரெடேட்டர் ஃபிஷ் வேணும்னா இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா சில ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும் ஆனா அக்ரெசிவா இருக்காது, சிலது அக்ரெசிவா இருக்கும் ஆனா அழகா இருக்காது. இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற ஃபிஷ்னா அது ஸ்னேக்கெட்டை தாராளமா சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போற வீடியோஸ் உடனே வரும். நீங்க ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் நானும் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்குமே தெரியும், நம்ம வியூவர்ஸ் அந்த சேனலோட வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். 2K சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். என்னை பற்றி நான் சொல்கிறேன், சேனல் ஆரம்பித்தது, இது எல்லாத்தையும் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ டாப்பிக்குள்ளே போகலாம். ஸ்னேக்கெட் பேருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம தமிழில் அதை விட தமிழாக பண்ணுங்களேன். ஸ்னேக்கெட்னு என்ன, பாம்பு தலை. ஸோ இதோட தலை பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி தான் இருக்கும். ஸ்னேக்கெட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதாவது ஒரு 95+ வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம ஊர் சைடு உங்களுக்கு குறிப்பாக சொல்ல போகணும்னா குறவை விரால்லாம் பார்த்துருப்பீங்க, முரல் ஃபிஷ். ஸோ அதெல்லாமே வந்து ஸ்னேக்கெட் வெரைட்டியை சேர்ந்ததா. நானே வந்து இதை வந்து குளத்தில் பிடிச்சது தான். ஸோ ஒரே ஃபேமிலி தான், இதையும் வளர்த்து பார்ப்போமே, இதுவும் அக்வாரியம் மீனாக வளர்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ட்ரையலாக எடுத்து செஞ்சது தான். ஸோ தூண்டில் போட்ட ஃபிஷ் இல்லாமல் வலையில் பிடிச்ச ஃபிஷ்ஷாக இருந்தால் ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை அக்வாரியம் ஃபிஷ்ஷாக மாற்றுறதுக்கு, அதாவது அந்த நேச்சருக்கு அதை கொண்டு வரதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பார்த்துப்போம். ஸ்னேக்கெட் பொதுவாக வந்து நம்ம ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸ் கிடையாது, ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நல்லாவே ஃபேமஸ். ஏன்னா அதோட ஃபுட் எடுக்கிற ஸ்டைலு, அதோட அக்ரெசிவ்னஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய பேர் அதை வளர்ப்பாங்க. மினிமம் ஒரு 3 feet டேங்க் இருக்கணும் ஸ்னேக்கெட் வளர்கிறதுக்கு, ஏன்னா அது சீக்கிரமே வளர்ந்துடும். ஒரு அக்வாரியம் ஃபிஷ்ஷை சொல்கிறேன், அதாவது அக்வாரியத்தில் விற்கிற ஸ்னேக்கெட் சொல்கிறேன், அது வந்து டப் டப்னு வளர்ந்துடும். ஏன்னா வந்து அவங்க ஹைப்ரிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ முதல்ல ஒன்றும் தெரிஞ்சுக்கோங்க, ஸ்னேக்கெட்டில் 2 variety இருக்குது, ஒன்று டிராஃப்ட் வெரைட்டி, ஒன்று நார்மல் வெரைட்டி. டிராஃப்ட் வெரைட்டி 1 feet வரும், ஆனால் அதோட க்ரோத் பயங்கரமாக இருக்கும். நார்மல் வெரைட்டி வந்து 1.5, 2 தாண்டி கூட, அதாவது 2.5 feet, 2 feet அந்த அளவு கூட வந்து நார்மல் ஸ்னேக்கெட்ஸ் வரும். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, பெருசாக ரொம்ப ஜைஜாண்டிக்காக வர வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ நான் அக்வாரியமில் இருக்கிற வெரைட்டிஸை சொல்கிறேன். ஸோ அதனால வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டேங்க் செட்டப் வச்சுக்கிறது நல்லது. ஒரு சின்ன ஹோல் கூட இருக்கக்கூடாது, இப்போ அரவணா மாதிரியே ஒரு ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, ஒரு மூடி வைக்கிற இடத்த வந்து நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக மூடி வைக்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குது, இதில் ஹைட்டாக வந்து இடம் இருக்குனால இது வழியாக ஜம்ப் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு கம்ப்ளீட்டான டேங்க் செட்டப் வேணும், எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கிற மாதிரி, அது ரொம்பவே முக்கியம். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரைஸ் தான், ஒரு 1500-2000 அதெல்லாம் நான் சொல்கிறது கம்மி, அதுக்கு மேலேயுமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான ஃபிஷ்ஷஸ்ஸு. ஸோ டேங்க் மேட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல சைஸ் வர ஃபிஷஸ் போடணும், அதே மாதிரி சேம் சைஸில் போடணும். நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பீகாக் பேஸு, அரைப்பைமா, அலிகேட்டர் கேர், அப்புறம் வந்து பிரானா, இந்த மாதிரியான ஃபிஷஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது அந்த ஃபைட் பெருசாக இருக்காது. என்ன கேட்டால் வந்து இதை வந்து தனியாக வச்சு ஒரு 3-4 ஃபிஷஸை வச்சு நீங்கள் ஃபீட் பண்ணுறது வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது. இன்னொரு ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இது டிராஃப்ட் வெரைட்டி ஒன்று இருக்குது, நார்மல் வெரைட்டி ஒன்று இருக்குது. அந்த டிராஃப்ட் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் பேட்டர்ன்ஸ் இருக்கும், ப்ளூ, க்ரீனிஷு, பிளாக்லே, டார்க் பிளாக்கு நிறைய வரும். நீங்கள் நார்மல் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் வரும். இப்போ நம்ம ஃபிஷஸே நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்கலாம், அதோட கலர் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு, அது எப்படி ஃபீட் பண்ணுது, அது ஃபீட் எடுக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து வீடியோவில் காட்டுவேன் உங்களுக்கு வரும், நான் மீல்வார்ம்ஸ் ஃபீட் பண்ணுறத. ஸோ இதான் இதை மாதிரி சொன்னதால, ஏன்னா அக்வாரியம் மாற்றும் போது நம்ம அட்ராக்டிவாக மாற்றி ஆகணும்னு இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. ஸோ கேர்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது கேர் எடுக்கிறது. அதாவது நான் வந்து ஒரு 2 feet டேங்கில் 2 fish வச்சுருக்கேன். நான் வந்து ட்ரையலுக்காக எப்படி அது இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி வச்சுருக்கேன். ஸோ என்னோட சஜஷன்னா ஒரு 2.5 feet, 3 feet டேங்காக இருந்தால் வைக்கிறது நல்லது. ஒரு 3-4 ஸ்னேக்கெட் கூட வச்சுக்கலாம். ஆனால் ஸ்னேக்கெட்டுக்குள்ளேயே நிறையா சண்டைங்க வருது. இந்த ரெண்டு தான் நான் பிரித்து வச்ச காரணமும் அதான், அதுக்குள்ளே கடிச்சிக்குதுங்க. ஸோ அதை நம்ம ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம். இல்லைனா ஒரு 2 feet டேங்கில் ஒரு ஃபிஷ்ஷை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்துக்கலாம். வீக்லி 20% வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபீடிங் பொறுத்த வரையும் மீல்வார்ம்ஸ் கொடுங்க, லைவ் ஃபிஷஸ் கொடுங்க, ஃப்ரோசன் ப்ரான்ஸ் கொடுங்க, சிக்கன் லிவர் கொடுக்கலாம், பாயில் பண்ணி கொடுக்கலாம், பாயில் பண்ணாமே கொடுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஹார்டியான ஃபிஷஸ் தான். ஸோ தாராளமாக கொடுக்கலாம். மற்றபடி வாட்டர் டெம்பரேச்சர்லாம் பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம், அதுவும் நீங்கள் குளத்தில் பிடிக்கிற ஃபிஷ்ஷாக இருந்தால் கண்டிப்பாக கவலைப்பட்டுக்க வேணாம், அது ரொம்பவே ஹார்டியாக இருக்கும்.
ஸோ இதெல்லாம் வந்து அதோட கேர். டிசீஸ் பெருசாக வராது, நம்ம வந்து மெடிசனை ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒன்றுக்கு ஒன்று கடிச்சிக்குதுங்க, அதனால புண்ணு இருக்குன்னா நம்ம வந்து டெட்ராசைக்ளின் ஆட் பண்ணலாம். ஸோ டெட்ராசைக்ளினோட ப்ராசஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது டெய்லி அந்த மெடிசன் ஆட் பண்ணணும், ஃபீட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஆட் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்டர் சேஞ்ச் பண்ணணும் ஒரு 20-30%. இதுதான் வந்து இதுக்கான ப்ராசஸ். மற்றபடி வேற எதாவது இதில் போட்டு குழப்பிக்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. டேங்க் செட்டை மட்டும் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஹைடிங் ஸ்பேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இது ரொம்ப ஆக்டிவாக இருக்காது, ஃபுட் எடுக்கும்போது மட்டும்தான் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் ஹைடிங் ஸ்பேஸ்லாம் வச்சா நல்லாயிருக்கும். ஒரு பிவிசி பைப்போ இல்லை வந்து ஒரு ராக்கோ, ஒரு ஹோல்டு இருக்கிற ராக், அதாவது எப்படி சொல்கிறது, ஓட்டையாக இருக்கிற ராக்கு, சிலதெல்லாம் வந்து இருக்கும். நீங்கள் வந்து அக்வாரியத்தில் போய் ஹைடிங் ஸ்பேஸுக்கு இந்த மாதிரியான பொருள் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரியெல்லாம் வச்சு நம்ம செட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன மாதிரியே குளத்துலேருந்து பிடிச்சிட்டு வந்து மாற்றுறீங்க, எப்படி ப்ரோ மாற்றுனீங்க அப்படின்னு நிறையா பேருக்கு கேள்வி இருக்கும். ஸோ அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன். நான் மொதல் பிடிச்சிட்டு வந்தேன் குளத்துலேருந்து, எங்கள் ஊர் குளத்தில், தஞ்சாவூர் என்னோட சொந்த ஊர் வந்து காசவல்லாட்டு புதுர்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து குளத்தில் வந்து பிடிச்சிருந்தாங்க மீன். எங்கள் அண்ணன்ட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு மீன் வேணும், நான் வீடியோ பண்ண போகிறேன், ஸோ பிடிச்சி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். விஜயின் பேர் அவன் பேர். ஸோ பிடிச்சி கொடுக்கும் போது என்ன ஆயிடுச்சு, நான் பேக்கெட்லாம் கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் ஒரு ஃபிஷ் தான் கேட்டேன், ஒரு 6-7 ஃபிஷ் கொடுத்தான். ஸோ மீதி எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. ஒரு 2-3 ஃபிஷ் மட்டும் வச்சுருந்தோம். மொதல் வந்து என்னென்னா, கொடுக்குற தண்ணியில் வந்து, அதாவது உங்களுக்கு கட்டி கொடுத்த தண்ணியிலே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு ட்ரம்லையோ இதுலையோ போட்டு வைங்க. ஒரு 3-4 நாள் அப்படியே விடுங்க. மொதல் வந்து அது நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு செட் ஆகட்டும். அதில் இருக்கிறது இருக்கும், செத்து போகிறது அடிப்பட்டதெல்லாம் வந்து செத்து போயிடும். ஸோ மீதி என்ன பண்ணுங்கள், அந்த தண்ணியோடையே அப்படியே டேங்க்கில் ஆட் பண்ணுங்கள். டேங்க்கில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டேங்க்கில் ஒரு பாதி தண்ணி வச்சுக்கோங்க. அப்புறே அதே மாதிரி அந்த பழைய தண்ணி, அந்த ட்ரம்மில் இருக்கிற தண்ணியோட அந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணோன்னே ஒரு நாள் வந்து ஃபீட் பண்ண வேணாம், எதுவுமே ஃபீட் பண்ண வேணாம். ஸோ என்ன நம்ம வந்து பண்ணணும், ஃபீட் பண்ணாமல் எப்படி இவ்வளோ நாள் இருக்கும்னு கேட்டால், நீங்கள் லைஃப் ஃபிஷ்ஷஸை வந்து அந்த ட்ரம்மில் விட்டு பாருங்கள். நானும் அப்படி தான் பண்ணலை. மொதல் ஃபுட்டு எடுக்குதா அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை விட்டு பார்த்தேன், அதுங்க எடுத்துச்சுங்க. இல்லைனாலும் நம்ம வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து லைஃப் ஃபிஷஸ் விட்டு பாருங்கள், கண்டிப்பாக எடுக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுற சைஸ் வந்து இந்த சைஸ் இருந்தால் போதும். ஏன்னா வந்து இந்த சைஸ்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது, ஃபுட் எடுக்குது. ஸோ அதனால் அப்புறம் வந்து படிப்படியாக என்ன பண்ணேன், ஃபிஷ் கொடுத்தேன், அப்புறம் வந்து மீல்வாம்ஸ் கொடுத்தேன், மீல்வாம்ஸ் எடுத்துச்சு. ஃபஸ்ட்டு ஹெசிடேட் பண்ணிச்சு, அப்புறமேல எடுத்துச்சு. அடுத்தது சிக்கன் மீட் கொடுத்தேன், சிக்கன் லிவர் கொடுத்தேன். ப்ரானை வந்து நான் ஃப்ளோரன்ஸ் வச்சிருந்ததை சின்ன சின்னதாக வெட்டி அதுக்கு போட்டிருந்தேன், அதுமே எடுத்துச்சு. ஸோ நம்ம தான் வந்து கொஞ்சம் பொறுமையாக அதுங்களுக்கு கொடுக்கணும். டெய்லி ஒன்ஸ் ஃபீட் பண்ணால் போதும், 2 times ஃபீட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒன்ஸ் ஃபீட் பண்ணாலே போதும். எவ்வளோ ஃபீட் பண்ணணுங்கிறது நீங்கள் உங்கள் அனுபவத்தில் கற்றுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து எவ்வளோ ஃபிட் பண்ணோ அவ்வளோதான் ஃபீட் பண்ணணும். ப்ரிடேட்டர் ஃபிஷ்ஷு ரொம்ப ஹார்டி தான், தைரியமாக கொடுக்கலான்னு சொல்லி அள்ளி கொட்டிடுவேன்னா, அந்த ஃபிஷ்ஷுக்கு எவ்வளோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணுமோ அது மாதிரி கொடுங்க. ஸோ இவ்வளோதான், ரொம்ப பெருசாக கிடையாது. ஆனால் வந்து ஒரு அழகான ப்ரிடேட்டர் ஃபிஷ்னு இதை கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அதோட ட்ராசல் ஃபின்னாக இருக்கட்டும், அது கீழே இருக்க ஃபின்னாக இருக்கட்டும், அதோட டெய்லாக இருக்கட்டும், அது ஃபுட் எடுக்கும் போது நீங்கள் பாருங்கள். நீங்கள் வீடியோலேயே நான் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன் அது ஃபுட் எடுக்கிற ஸ்டைலை. ஸோ ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், ஃபிங்கர் ஃபாலோவிங்லாம் பண்ணுது. நான் கூட வீடியோவில் காட்டியிருப்பேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு அழகான ப்ரிடேட்டர் ஃபிஷ் வளர்க்கணும் ஒரு கம்மி பட்ஜெட்டில் அப்படின்னா, ஊரில் போய் நீங்கள் மீனை பிடிச்சிட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக அதில் வளர்க்கலாம். மீல்வாம்ஸ் தான் எடுக்குது எனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சா லைஃப் ஃபிஷஸ் கொடுக்கலாம். கொடுக்குற லைஃப் ஃபிஷ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகாத ஃபிஷ்ஷாக இருந்தால் நல்லது, அதாவது டிசீஸ் இல்லாத ஃபிஷ்ஷாக, செத்து போன ஃபிஷ்லாம் கொடுக்கணும்னா லைஃப் ஃபிஷ் கொடுக்கலாம், தாராளமாக எடுத்துக்கும். கோல்ட் ஃபிஷ்லேருந்து, மாலிலேருந்து, ஜீப்ராலேருந்து எல்லாமே எடுத்துக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் வீடியோ போடுங்கன்னு நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. ஒரு கம்ப்ளீட் வீடியோ சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்சது இதை பற்றி அப்சர்வ் பண்ணது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இல்லை ஏதாச்சும் விட்டுருந்தா கூட நான் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி பின் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் சொல்லியிருப்பேன் நோட்டை டிப்ஸ் சொல்லிட்டு, ஏன்னா வந்து நான் ஏதாவது விட்டுருந்தேன்னா கூட அதில் வந்து நான் ஆட் பண்ணுவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனை மறக்காமல் படிங்க, அதில் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலோட எல்லா லிங்க்ஸுமே அதில் கொடுத்துருப்பேன், பேரோட மென்ஷன் பண்ணிப்பேன். ஃப்ளோரன்னா ஃப்ளோரன் சீரீஸில் இருக்க எல்லாத்தோட பேர் அதோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க பார்த்துருக்கிறது ஆக்வா பெட்ஸ் அண்ட் ஃபார்ம். இன்னும் நிறைய வீடியோஸ் வர இருக்கு, டாக், பேர்ட்ஸ்க்குலாம் வேலை நடந்துட்டு இருக்கு, பஜ்ஜிஸ்லாம் வாங்க போறேன், ஃபிஞ்சஸ் வாங்க போறேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக வரும், கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். பாய்.